எக்ஸாமில் காப்பி அடிக்கிறது சாதாரணமாக நடக்கிற விஷயம்தான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் வரைக்கும் எக்ஸாமில் காப்பி அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம். ஆனால் புதுசு புதுசாக யோசித்து காப்பி அடிக்கிற மாணவர்களை கண்டுபிடிக்கிறதும் கட்டுப்படுத்துறதும் ஒவ்வொரு எக்ஸாம் சூப்பர்வைசருக்கும் சவாலான விஷயம்தான். மாணவர்கள் காப்பி அடிக்கிறத தடுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் விசித்திரமான சில வழிமுறைகளை கடைபிடிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாணவர்கள் இப்போலாம் ரொம்பவே ஸ்மார்ட்டாக காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பென் கேமரா, ப்ளூடூத் டிவைஸ்னு நவீனமயமாக காப்பி அடிக்கிற மாணவர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக சூப்பர்வைசிங் முறைகளும் நவீனமயமாக்கப்பட்டு வருது. சமீபத்தில் சீனாவில் உள்ள ஒரு கல்லூரியில் நடந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ட்ரோன் யூஸ் பண்ணி மாணவர்களை கண்காணித்தது மாணவர்களை ரொம்பவே கலங்கடிச்சிருச்சு. எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுடைய தலைக்கு மேலே பறக்கிற ட்ரோன் மாணவர்களுடைய செயல்பாடுகளை வீடியோவாக பதிவு செய்து கண்காணித்து கொண்டே இருக்கும். சீனாவில் உள்ள இன்னும் சில கல்லூரிகளில் காப்பி அடிப்பதை தடுக்கிறதுக்காக அட்டையில் செய்யப்பட்ட கேபின் ஒன்றை வைத்து விடுவார்கள். இதனால் அவர்களால் பக்கத்தில் இருக்கும் மாணவரின் பேப்பரை பார்க்க முடியாது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் யூஸ் பண்ணுற டெக்னிக் பேப்பர் கேட். குதிரைக்கு கட்டுற மாதிரி தலையோட ரெண்டு பக்கமும் பேப்பரை கட்டி தொங்க விடுறாங்க. இதன் மூலமா பக்கத்துல இருக்கிற மாணவர்களை பார்த்து காப்பி அடிக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. ஃப்ளையிங் டீச்சர். பொதுவா எக்ஸாம்னா லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்றது தான் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்போதான் ஈஸியாக காப்பி அடிக்க முடியுன்றது அவங்களுடைய எண்ணம். இதை தடுக்கிறதுக்காக வந்த டெக்னிக் தான் ஃப்ளையிங் டீச்சர் டெக்னிக். எக்ஸாம் ஹாலோட ஒரு மூலையில் உயரமாக ஒரு சேரை போட்டு ஃப்ளையிங் டீச்சர் உட்காந்துருப்பார். இதனால மொத்த கிளாஸ் ரூமையும் அவரால் ஈஸியாக கண்காணிக்க முடியும்.